கனவு பூமி இருப்பது போல் நான் உணர்கிறேன். நமது தேசமே ஒரு கனவு பூமி தான். இந்த தேசத்தை குறித்து பலரும் கனவு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய தாயும் தந்தையும் பிறந்து மகிழ்ந்த தேசம் இது என்று ஒவ்வொருவரும் உணர்வார். நமக்கு உணர்த்தியவர் மகாதேவி பாரதி. தேசம் என்றார் என்ன? மண்ணா? தேசம் என்றா மண்ணு தாது மனுஷரு என்று தெரிஞ்சுகிற ஒரு கவிதை. மனிதர்கள் எதனால் மனிதர்கள்? அவர்கள் கனவு காண்கிறார்கள். அந்த கனவு தன் காலத்தில் பலிக்கிறது. கனவு கண்டவர்கள் அவர்கள் அதன் பயனை அனுபவிப்பவர்கள் தான். அந்த நன்றி உணர்வு அல்லாமல் வேறு எது நம்மை கூட்டியிருக்கிறது? எல்லாரும் அன்னையர்களாக சொல்கிற பொழுது நான் எந்த அன்னையை வணங்குவேன்? அவர்களுக்கு இந்த பூமியே தாய். இன்று பொறுத்து நம்மை வாழ்க்கை இந்த தாயை அவர்கள் எப்படி உணர்ந்தார்கள்? அவர்கள் காலத்தில் அந்த தாய் நிலை என்ன? ஆர்யா என்றொரு ஓவியர் இருந்தார். அவர் பாரத தாயை படமாக வரைந்தார். எலும்பும் தோலுமாக தன்னை சுற்றிலும் மத்தலும் தொத்தலுமாக குழந்தைகள் ஒரு பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு தாய் மாதிரி அதை பார்த்ததும் பாரதியார் மிகுந்து எழுந்தார். இதுவா? இல்லை இல்லை, அவள் சிங்கத்தின் மீது ஆரோகணித்திருப்பாள், கையில் திரிசூலம் ஏந்தி இருப்பாள். வெள்ளைக்காரர்கள் வந்ததால் கண்டையும் இமயமும் எங்கே போயிற்று? அவளை அலங்கார பூஷிதையாக அதே மாதிரி பரமசக்தியாக என் முன் மறைந்து காட்டு என்று கட்டளையிட்டார் அந்த கவிஞர். தேசத்தில் தெய்வத்தால் போரச்சன் எங்கு திரும்பினாலும் தெய்வம். அதற்கு மேல் எல்லாவற்றிலும் தெய்வத்தை காக்கிற திரு உள்ளம் படைத்த மக்கள் எல்லாவற்றிலும் இருக்கிற தெய்வங்கள் போதாது என்று ஒரு புதிய தெய்வத்தை உருவாக்கினார் பாரதியார். அந்த தெய்வத்துக்கு பெயர் சுதந்திர தேவி. அது ஒரு புதிய தெய்வம், பாரதியாரால் உண்டாக்கப்பட்ட தெய்வம். எந்த நிலைமையிலும் அதனை நாங்கள் தொட மறக்க மாட்டோம். இதம் தரும் மனை, நம் மனையே இதுதான். எது இதம் தருகிறதோ அது நமது இருப்பிடம். அப்படி பார்த்தால் இது ஒரு தாய் வீடு மாதிரி இருக்கிறது. புதிதாக வந்தது மாதிரி எனக்கு இல்லை, இங்கே இருந்து போய்விட்டு வந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு இடம் தருகிறது. இதை நீக்குவது என்றால் அதுவே எவ்வளவு இடர் தரும். இடர் பெறும் மனையை நீக்கி இடர் மீது சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழி மிகுந்து இடிவுற்றாலும் இடம் தரு கோடி இன்னல் விளைந்து என்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி என்னை தொடுதிடல் மகிழ்ச்சியே அந்த